ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ரோசடப்ஸ்க்கு உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். ஸோ ராயல் என்ஃபீல்டோட இன்னொரு புதிய மோட்டர் சைக்கிள், இனிமேல் அப்கமிங் மோட்டர் சைக்கிள் பற்றி நம்ம பேச போகிறோம். பிகாஸ் சிமிங்லி ராயல் என்ஃபீல்ட் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-6 மந்த்ஸ் காச்சும் ஒரு பிராண்டிங் மோட்டர் சைக்கிள் இல்லை ஒரு அப்டேட் பண்ண மோட்டர் சைக்கிள் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ் படி நிறைய சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பற்றி பார்க்க போகிறோம்னா இன்டர்செப்டர் 350. ஸோ இன்டர்செப்டர் 650 சக்ஸஸ் உங்களுக்கே தெரியும். 2018 நவம்பர் லான்ச் பண்ணதுலேருந்து இன்டர்செப்டரும் கான்டினல் ஜிடி 650 ரெண்டுமே வந்து ஃப்ளாக்ஷிப் மோட்டர் சைக்கிள்ஸ். ரெண்டோட சக்ஸஸ் பார்த்திங்கன்னா சூப்பர். இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபல்லையும் அவங்களோட சேல்ஸ் வந்து பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து இப்போது ஒரு குளோபல் பிராண்டாக வந்து ரெகனைஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த ரெண்டு 650 இந்த 650 ஃபென்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு எஸ் ஹிமாலயன். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள்ஸ் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலி நான் இப்போ உங்களுக்கு காண்டியோட ரிவ்யூ வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ ஐ ஹாவ் டு சீக்கிரம் சரி. இன்றைக்கி வந்து இன்டர்செப்ட் 350 பற்றி பேசுகிறேன். ஸோ இன்டர்செப்ட் 350 ஆல்ரெடி வந்து ஸ்பை பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் ஏன் அப்போவே வந்து பேசலை அப்படின்னா, பிகாஸ் இன்டர்செப்ட் 350 பற்றி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் போட்டது நான் தான். ஸோ அப்போவே நான் வந்து வீடியோவும் போட்டிருந்துருக்கலாம். பட் ஏன் போடலை அப்படின்னா கிளாரிட்டி வந்து எனக்கு இல்லை, தெரியலை. பிகாஸ் இப்படி தான் இருக்குமா, இதுதான் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியரான ஐடியா இல்லை. அதனால தான் வந்து நான் போடலை. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு ஆனால் கேட்டாங்க இன்டர்செப்ட் 350 பற்றி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம தெரிஞ்ச விஷயத்தை பற்றி மட்டும் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் ப்ரோட்டோடைப் மற்ற வேறு ஸ்பை ஷாட்ஸ் வந்து கிடைக்கும்போது, அப்புறம் இன்னும் ஏதாச்சும் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து இவால்வ் ஆகும்போது நம்ம வந்து அதை பற்றி டீப்பாக இன்னும் வந்து பேசலாம். ஸோ இன்டர்செப்ட் 350 இந்த நேம் வந்து இதுதான் ப்ரொடக்ஷன் நேமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இதை வந்து நம்ம ஹண்டர் அப்படின்ற பேர் கூட இந்த வண்டிக்கு இருக்கலாம். பிகாஸ் ஹண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையம்போட ஸ்ட்ரீட் வின்னர் இருக்கு இல்லையா. ஸோ அதோட அந்த ஸ்டைலை பேஸ் பண்ணி ஒரு ரோட்ஸ்டர் வந்து ஆல்ரெடி வந்து ஸ்பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஸ்பை இமேஜஸ் வச்சு ஸோ ஒரு சின்ன மோட்டர் சைக்கிள் வந்து ராயல் என்ஃபீல்ட் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதோட எவல்யூஷன் மாதிரி தான் இருக்குது, அந்த இந்த ஹண்டரோட எவல்யூஷன் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்த்தி பிகாஸ் ஏன்னா வந்து அதில் இருக்கிற நிறைய விஷயம் இந்த வண்டியில் இருக்குது. ஆல்சோ இன்டர்செப்டர் 650 இருக்கு இல்லையா, அதுலேருந்து அதுக்கும் இதுக்கும் வந்து ரிசம்பிளன்ஸ் வந்து நிறைய இருக்குங்க. பிகாஸ் இன்டர்செப்டரோட பாடி இன்டர்செப்டரோட உங்களுக்கு ஹெட் லாம்ப் யூனிட், இன்டர்செப்டரோட டெய்ல் லாம்ப், இன்டர்செப்டரோட சீட்ஸ், இன்டர்செப்டரோட கிராப் ரெயில், இதெல்லாமே வந்து ஈவன் சம் ஃபார்ம் ஆஃப் ஃபியூல் டேங்க் டிசைன் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன், எல்லாமே வந்து இன்டர்செப்டருக்கு ரிசம்பிள் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இன்டர்செப்டர் 650 வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மோட்டர் சைக்கிள். ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு சின்ன வெர்ஷனாக வந்து இன்டர்செப்டர் 350. ஸோ மோர் அஃபோர்டபுள் வெர்ஷனாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மீட்டியோருக்கு மேலே இது பொசிஷன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ அரௌண்ட் 2.1 அரௌண்ட் 2 லாக் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இன்டர்செப்டர் ரேஞ்சுக்கு மேலே ஒரு 5-10,000 அந்த மாதிரி இதோட மீட்டியோரில் இருக்கிற நிறைய விஷயம் இந்த வண்டியில் இருக்கிற மாதிரி பொசிஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பைஸ் படி பார்த்திங்கன்னா எஸ் ரியர் உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாரோட அப்ரேட் ரைடிங் பொசிஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் வந்து டெய்ல் லாம்ப், அப்புறம் வந்து ரியரில் இருக்கிற டர்ன் சிக்னல்ஸ், அப்புறம் வந்து ஈவன் ஃபெண்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்செப்டர் 650 அப்படியே ரிசம்பிள் பண்ணுதுங்க. ஸோ விச் இஸ் அ குட் திங். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் மோட்டர் சைக்கிளாக வந்து பொசிஷன் பண்ணுவாங்க, அதில் வேறு எந்த டவுட்டும் இல்லை. ஆல்சோ வந்து பிளாக் அவுட் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சிங்கிள் அவுட்லெட் தான், பிகாஸ் ஆப்வியஸ்லி இது வந்து இந்த வண்டி என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 349cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின், மீட்டியோரில் டெபியான என்ஜின், அடுத்த ஜென்ரேஷன் கிளாஸ் 350 இந்த என்ஜின் தான் இருக்க போகுது. ஸோ இந்த என்ஜின் பார்த்திங்கன்னா 20.2 horsepower 28-27 நியூட்டன் மீட்டர் ஸ்பீக் டாப் கொடுக்குது. ஸோ இந்த என்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு புது 5-speed டிரான்ஸ்மிஷனில் மேட் பண்ணுவாங்க. ஸோ மீட்டியோர் இருக்க சேம் செட்டப் தான் இதில் இருக்கும். அதனால தான் வந்து உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாஸ்ட் அவுட்லெட், பிகாஸ் இது வந்து சிங்கிள் ஓவர்ஹெட் ஹேம் செட்டப் இருக்குது அதனால் சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ் டெலிஸ்கோபிக் ஃபோக்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரியரில் இருக்க சேம் செட்டப், மீட்டியோரில் இருக்க சேம் செட்டப் தான் இதில் இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு சைட் பேனல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசம்பிள் பண்ணுதுங்க மீட்டியோரை. ஆல்சோ வந்து ஃபியூல் டேங்க்கில் அந்த ராயல் என்ஃபீல்டோட எம்போஸ் பண்ண அந்த எம்ப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டியோ ரொம்ப க்ளோஸாக நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா மீட்டியோரோட சூப்பர்னோவா வேரியன்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்சோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டுவல் போர்ட் கிளஸ்டர் வந்து இன்டர்செப்டர்லேருந்து எடுத்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து ட்ரிப்பர் நேவிகேஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நமக்கு இன்டர்செப்டர் 350 பற்றி தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ அதுக்கு வந்து பேரும் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஹவு திங்ஸ் இவால் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாசி பார்த்தீங்கன்னா எஸ் மீட்டியோரில் இருக்க சேம் ஜே பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும். ஸோ இந்த டுவல் ட்ராவல் ஃப்ரேம், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸோ டுவல் ட்ராவல் ஃப்ரேம் இருக்கிறனால வந்து ஹேண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பிகாஸ் மீட்டியோரில் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ என்ஜின் மீட்டியோர்லேயும் என்ஜின் பார்த்தீங்கன்னா நல்லா ரிஃபைனான என்ஜின். ஸோ இதுலேயும் வந்து சேம் உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து அதில் இருக்கிற, அதாவது மீட்டியோ 350 இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு இன்னும் மச் ப்ரீமியம் பேக்கேஜ், ஒரு பெட்டரான ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கிற ஒரு க்ரூசிங் ஸ்டைல் மோட்டர் சைக்கிள் தட் கேன் பி யூஸ் ஃபார் லாங் டூர் லாங் டூரிங்.
ஸோ அதான் வந்து இந்த வண்டியோட எப்படி சொல்கிறது ஒரு செல்லிங் பாயிண்ட் ஒரு செல்லிங் டைரெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சரிங்களா? சரி, இன்னும் நிறைய விஷயம் நமக்கு இந்த வண்டியை பற்றி தெரிய வரும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.